நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பேச போகுது திருவம்பல சக்கர ரகசியங்கள் சம்பந்தமாக இது ஒரு அப்டேட் பதிவுங்க யந்திரங்களே மிக அதிக சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் இரண்டு ஒன்று ஸ்ரீ சக்கரம் மற்றொன்று திருவம்பல சக்கரம் இவை இரண்டுமே சிவசக்தி இயந்திரங்கள் சக்கரத்தை பற்றி ஆன்மீக மார்க்கத்தில் இருக்க பலருக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு நிறைய குருமார்கள் ஸ்ரீ சக்கர உபாசனை எப்படி பண்ணும் அதற்கான மந்திரம் பிராண பிரதிஷ்டை ஆவாரண பூஜை எல்லாம் எப்படி பண்ணும் தீட்சை முறையில் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க அதை பயன்படுத்தி பலரும் அம்பாள் அனுகிரகம் பெற்றவர்கள் உள்ளனர் ஓகேங்களா ஆனால் திருவம்பர சக்கரத்தை பற்றி அனைவருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பது எனது பதில் திருவம்பல சக்கரம் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்கக்கூடியவர்களுக்கும் இருக்காங்க ஆனால் பல சித்தர்கள் திருவம்பல சக்கரம் சம்பந்தமாகவும் சிதம்பர சக்கரம் சம்பந்தமாகவும் நிறைய பாடல்கள் பாடி இருக்காங்க உதாரணத்துக்கு திருமூலர் போகர் அகத்தியர் கலங்கிநாதர்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா இந்த திருவம்பல சக்கரமும் சிவசக்தி தான் இந்த திருவம்பல சக்கரம் பத்தி ஏதாவது புத்தகம் வெளியே வந்திருக்கா முழுமையான பூஜா பத்தி வெளியே வந்திருக்கா அப்படின்னு என்னோட தேடல்ல நான் தேடினப்ப எனக்கு கிடைச்ச பதில் இல்லை என்பதே அறைகுறையாக சில புத்தகங்கள் வெளியே வந்திருக்கு ஓகேங்களா நான் அப்போ தான் முடிவு பண்ணி திருவம்பல சக்கரம் சம்மந்தமாக முழுமையாக ஒரு புத்தகம் வெளியிடணும் அப்படின்ட்டு என்னோட குருநாதர் அருளாலும் சித்தர்கள் ஆசையாலும் ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன் திருவம்பர சக்கரம் சம்பந்தமாக இந்த புத்தகம் அடுத்த மாத இறுதியில் வெளிவரும் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா திருவம்பர சக்கரத்தை எப்படி வரையணும் அக்ஷரங்கள் எங்கெங்கே இருக்கும் ஆவாரண தெய்வங்கள் யார் யார் எப்படி பூஜை பண்ணணும் உபதெய்வங்கள் யார் யார் அவங்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும் இதற்கான சாந்து முறைகளை வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் இதற்கான மலர்கள் என்னென்ன அர்ச்சிக்க இதை எப்படி பூஜை பண்ணணும் எத்தனை மணிக்கு பூஜை பண்ணணும் இதற்கான பிரயோகங்கள் அதாவது அஷ்டகர்ம பிரயோகங்கள் என்னென்ன அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முழுமையான பூஜா ஒரு புத்தகம் வெளியிட உள்ளேன் இந்த புத்தகம் அடுத்த மாத இறுதியில் வெளியே வரும் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தொடர்பு கொள்ளணும் தொடர்பு கொள்பவர்களுக்கு அதாவது முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே புத்தகம் ஓகேங்களா புத்தகம் எவ்வளவு வரைக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படவில்லை இரநூறுபாலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே தான் விலை நிர்ணயம் செய்வோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அச்சு பண்ணுறப்ப தான் எங்களுக்கு முழுமையான பிரிண்ட் வேல்யூ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ள கொரியர் சார்ஜும் அடக்கம் ஏன்னா கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்லேருந்து அறுபது ரூபாய் கேட்குறாங்க நான் கேட்ட வரைக்கும் சரிங்களா ப்ரொஃபஷனல் கொரியர்ஸில் ஸோ கொரியர் சார்ஜையும் சேர்த்து தான் இரநூறுபாலேருந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு விலை தரோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கிட்ட முன்பதிவு பண்ணிக்கோங்க அந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் எப்படி முன்பதிவு பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அந்த புத்தகத்தை நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த புத்தகத்தில் முழுமையான திருவம்பல சக்கரத்தோட பூஜை இருக்குங்க திருமந்திரத்தை பேஸ் பண்ணி அதற்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு சித்தர் பாடல்கள் புத்தகங்களை பேஸ் பண்ணி அனைத்தையும் பாடபேதம் இவைத்துலாம் ஒப்பு நோக்கி தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு முழுமையான பூஜா பத்ததியுடன் பராசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்